பிரபல சீரியல் நடிகை ரேகா நாயர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் பேசிய சில விஷயங்கள் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கின்றன. பெண்கள் கவர்ச்சியான உடை அணிந்தால் எதற்கும் தான் தயாராக இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். தங்களுடைய இடுப்பு தெரியும் அளவுக்கு புடவை கட்டுவது, தொடை தெரியும் அளவுக்கு குட்டியான ட்ரௌசர் அணிவது போன்றவற்றை செய்கிறார்கள். அப்படி என்றால் அதை 4 பேர் தொடத்தான் செய்வார்கள். அப்படி இடுப்பை தொட்டால் பெண்கள் அதை அனுபவிக்க கத்துக்க வேண்டும். இப்பொழுது நான் புடவை கட்டியிருக்கிறேன், கையை தூக்கினால் இடுப்பு தெரியத்தான் செய்யும். ஒருவேளை பேருந்தில் நான் வந்தால் கையை தூக்கி கம்பியை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இடுப்பு தெரியத்தான் செய்யும். ஒருவேளை யாராவது அப்போது என்னுடைய இடுப்பை தொட்டால் அதற்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன். பரவாயில்லை, கை வைத்து விட்டு போகட்டும் என்று நான் விட்டு விடுவேன். அந்த மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பெண்களுக்கு இப்படியான மனநிலை இல்லையே என பேசியிருக்கிறார். உறுப்புகள் வெளியே தெரியும் அளவுக்கு உடை அணிய தயாராக இருக்கும் பெண்கள் அதை தொடும் போது ஏன் கூச்சல் போட வேண்டும்? அதற்கு பெண்கள் தயாராக இருக்க வேண்டும், அதை அனுபவிக்க கத்துக்கொள்ள வேண்டும் என ரேகா நாயர் பேசியிருப்பது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. சீரியல் நடிகையான ரேகா நாயர் பல்வேறு சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். திரைப்படங்களிலும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நடிகர் மற்றும் இயக்குனரான பார்த்திபன் நடித்து இயக்கிய இரவின் நிழல் என்ற திரைப்படத்தில் மேலாடை துறந்து நடித்து பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருந்தார். அப்பொழுது ஏற்பட்ட பல சச்சரவுகளை நாம் அறிவோம். முக்கியமாக பைல்வான் ரங்கநாதன் ரேகா நாயர் இடையே நடந்த சண்டை நம் நினைவில் இருக்கும். இப்படி சர்ச்சைக்குரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் ரேகா நாயர் தற்பொழுது இப்படி பேசியிருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.